கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரை போகிறதுக்கு பால்டாலிருந்து ஒரு வழி. ஓகே, ரெண்டு வழி இருக்குது. பகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வழி இருக்குது, பால்டால் அப்படிங்கிற இடத்துலேருந்து வழி இருக்குது. நம்ம போகிறது வந்து பால்டால் போகிற வழி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டரு மேலே போகிறதுக்கு மட்டும். அப்போ அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்ரு. ஸோ பகல்காம் ரூட் வந்து பார்த்திங்கன்னா 34 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கைஸ், இங்கே வந்து யாத்திரை வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பல்லக்கில் போகிறவங்க பல்லக்கில் போகலாம், குதிரையில் போகிறவங்க குதிரையில் போகலாம், நடந்து போகிறவங்க நடந்து போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ். பல்லக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு கரெக்டாக தெரில, ஒரு 5 குள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் குதிரையும் 5 குள்ளே அந்த ரேட் இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ பேசி முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு பேஸ் கேம்ப்பு. இங்கே ஆர்மி கேம்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பேஸ். ஹே காய்ஸ், நம்ம ட்ராவலிங்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. லங்கர் கிடைக்குமேன்னு பால்டாவில் வந்தோம். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் பழக்கமானார், சரி வாங்களேன் மேலே ஏறலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். அவங்களாம் பின்னாடி வர்றாங்க.
பாய்ஸ் அப்படி அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மேலே ஏறக்கு என்ன வழின்னு பார்த்தோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் என் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம், அங்கே போய் மெடிக்கல் ஐயோ ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்தோம், டாக்டர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் மெடிக்கல் டைரக்டர் இருந்தார், அவரை போய் பார்த்தோம். அவரும் இங்கேருந்து சோனா மாதிரி போனால் தான் நடக்கும் அப்படின்ட்டாரு. அப்புறம் நமக்கு இந்த கார்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்கள்ல, அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி கார்டு ரெடி பண்ணி கார்டு வாங்கிட்டு மேலே ஏறிச்சு கைஸ். ஸோ ஓரளவுக்கு வந்தாச்சு, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் போர்டு போட்டிருந்தது. ஸோ இந்த மலையை தாண்டி கீழே அங்கேருந்து வந்தோம், பயங்கர ஹில்ஸு கைஸ். பயங்கர ஹில்ஸ்னால் அந்த மலை ஏறுற வரைக்கும் தான் ஹில்ஸு, அதை ஏரியாச்சுனா ஃபுல்லாக நார்மலான வழி தான். அதாவது பால்டால இருந்து மட்டுமே இந்த வழி. ரெண்டு வழி இருந்திருக்குப்பா, ஒன்று இங்கே குதிரை வர்றதுக்கு கீழே இருந்த ஒரு வழி, அது வந்து இன்சு ஏறணும். இது ஓரளவுக்கு இறங்கி அந்த அளவுக்கு கொஞ்சம் மட்டும் நம்ம அந்த அந்த இடத்துக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இப்போ ஆர்மி வரைக்கும் தடி வச்சு தான் கைஸ் நடக்கிறாங்க. நம்ம பாருங்க, தடியும் இல்லை ஒன்றும் இல்லை. வயசான அம்மால இருந்து நிறைய பேர் இருக்காங்க பையன். हेलो आ गया आ गया आई तो आ गया चलता है बोलते ले कहते ले कहते बहुत खुद बना से बच्चा घर से आ रहा था तेरे मरनु दे दे के सुन इतना सुन रतन के आ जा निका रात से चलना वो रात से হ্যাঁ সব ওই বেটে করে স্যার খানি মোটা সতা সোম সোম টাইটেলটা দেখলাম সোম খানি তুমি নাম দিলে একটা দেখলাম হ্যাঁ আমি আর ஏய்
கைஸ் இந்த ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் உருகி இது எனக்கு கட்டியான இடம். இந்த இடத்த வெட்டி தான் ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. வழி இந்த லெஃப்ட் சைடில் தெரிகிற இடத்துல தான் வந்து ஃப்ளட்டு ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல கைஸ். கைஸ் இப்போ பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து அமர்நாத் ஓலிக்கு கீழே இருக்க ஃபஸ்ட்டு பேஸ் கேம்ப். இது வரைக்கும் தான் வந்து கேமராலாம் அலௌடு, அதுக்கு மேலே வந்து அலௌடு இல்லை. ஏன்னு தெரியல. ஃபஸ்ட் இது எதுவும் ஃபோட்டோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த ஃபோட்டோ. கைஸ் நாங்கள் கேவுக்கு போகிறோம், கேவில் வந்து எதுவுமே இல்லை கைஸ். அந்த ஃபோட்டோவில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமர்நாத் யாத்திரை ஸ்டார்ட் பண்ணி 4வது நாள் இருந்த ஃபோட்டோ. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஐஸ் ஃபுல்லாக உருகியிருந்தது, எதுவுமே பார்க்க முடியல. அதனால் உடனே கிளம்பிட்டோம், அவ்வளோ நேரம் நிற்கவும் முடியாது, கூட்டமும் வேறு. அதனால் கிளம்பியாச்சு, அந்த வழியிலே ரிட்டன் கிளம்பியாச்சு. அப்படி வந்த வழியிலே திரும்ப கீழே வந்துட்டோம். இதில் இந்த குதிரையும் அந்த பல்லக்கில் போகிறவங்க தெரியும். சரியான குத்தி இருக்கும் கண்டு குதிரையும் போகிறவங்க அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போகிறவங்க அவங்களாம் வேறு லெவலில். எப்படி தான் தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரில. ஐயோ ரொம்ப கஷ்டம் கைஸ். சும்மா நடந்து போகிறதுக்கு நடந்து மேலே ஏறிடலாம் 16 கிலோமீட்டர். ஆனால் ரிட்டன் இறங்கும் போது தான் முட்டியெல்லாம் பயங்கர பெயினாக இருக்குது. இல்லை இந்த குதிரையெல்லாம் வந்து எப்படி இந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இறங்குதே தெரில. இந்த குதிரையை விட்டுருங்க, அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க, அவங்க வேறு லெவலில் ரொம்ப கஷ்டம்.
கைஸ், அப்படி ஒரு வழியாக நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டோம் கைஸ். காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, சாயங்காலம் 5, 5:30 அந்த மாதிரி சமயத்துக்கு கீழே வந்துட்டோம் கைஸ். ஏன்னா மேலேயுமே எதுவும் இல்லை, ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு தான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரிட்டன் கீழே சீக்கிரமாக வந்தாச்சு. இப்போ இங்கே நம்மளை கூட்டிகிட்டு போனவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். அவர் இன்னும் வரல, அதனால் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நேராக ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோ கேரா புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இது மாதிரி ட்ரெக்கிங் வீடியோஸ் இன்னும் வரும், இனிமேல் தான் நிறைய ட்ரெக்கிங்ஸ் எல்லாம் வரப்போகுது கைஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.